இப்போ இந்த பணம் பணம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப இந்த பணம் தான் எல்லாத்துலயும் விளையாடுதா? இப்போ இந்த மாணவியுடைய விஷயத்துல கூட ஏற்கனவே டொனேஷன் கேட்க போனாங்க, கோபம் இருந்தது பொதுமக்கள்கிட்ட, அந்த தாளாளர் நடந்துகிட்ட விதம் சரியில்லை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுல சொல்லப்படுது. இதற்கு அதற்கு பிறகும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கல காவல்துறை, எல்லாத்துலயும் தாமதம் அப்படிங்கும் போது எல்லாருடைய பொதுமக்களுடைய சந்தேகம் வந்து எங்க வருது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளவு தாமதம், அப்ப பணம் ஏதாவது பிரச்சனையா அங்க விளையாடி இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. சம்பவம் நடந்தது 13ஆம் தேதி காலையில அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் சொல்றாங்க. ஆனா பெற்றோர் தாய் என்ன சொல்றாங்க, முதல் நாள் நைட்டுங்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸே பிரச்சனை இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஒரு டைம் சொல்றாரு, இந்த சமயத்தில் இந்த இன்ஜுரி போட்டிருக்கலாம், இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்ததுலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே இந்த இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்னா அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த டைம் ஆஃப் டெத் வந்து அந்த 12ஆம் தேதி நைட்டு தான் காட்டுது. இதெல்லாம் சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம பொதுவாக இந்த பள்ளின்னு இல்லை, பொது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறை உடனே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கு? நம்ம இதை விட்டுட்டாங்க, ஒரு 4 நாள் விட்டதுக்கு அப்புறம் 17ஆம் தேதி கலவரம்ங்கும் போது அடுத்த தடவை இந்த விஷயங்கள் இது போன்று நடக்காமல் தவிர்க்கணும் இல்லையா? அப்ப என்ன இதுல இதுல என்னன்னா, அந்த பள்ளி நிர்வாகம் வந்து சரியான தகவலை எங்களுக்கு கொடுக்கல. முதல் நாள் நைட்டு எனக்கு என்னோட அனுமானம், அது கரெக்டாக நான் சொல்லலை, அது கரெக்டாக தப்பாக கூட இருக்கலாம். முதல் நாள் நைட்டு அந்த குழந்தை வந்து விழுந்திருக்கலாம், யாருமே பார்த்துருக்காமல் இருக்கலாம், காலையில் தான் பார்த்துருப்பாங்க. அந்த டைம் டிலேயை கவர் பண்ணுறதுக்காக காலையில் தான் நடந்துன்னு சொல்லி இவங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கேயும் அதே மாதிரி என்ட்ரி போட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் இப்போ தெரிய வருது. அதனால் இது வந்து நம்ம வந்து அதான் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லிருக்கபடி நம்ம வந்து அதுக்குள்ளே உள்ளே போய் விசாரிக்க முடியாது, விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து இதில் வந்து நீதிமன்றத்துக்கு சரி பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது, காவல்துறை அவங்க கையெழுத்தான் அதை டிலே பண்ணதுனால தான் அன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனைகள். இதில் வந்து டிலேயாக இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துலையும் இப்படி தான், டிலேயாக சமூக விரோதிகள் உள்ளே போந்தாங்க. அதே மாதிரி இதில் சமூக விரோத சக்திகள் உள்ளே போந்து தாமதம் ஏன் வருது? அந்த தாமதம் தான் சொல்கிறேன், அந்த தாமதத்தை நம்ம பண்ணியிருக்க கூடாது. இல்லை அது ஏன் வருதுன்னு கேட்குறேன், வருதுன்னா என்ன இல்லை உண்மையை, அதாவது தகவல் சொல்கிறவங்க உண்மையான தகவலை சொல்லணும், பொய்யான தகவல் சொன்னால் அது உண்மையான தகவல் தான் அப்படிங்க இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கே ஒரு டைம் டிலே ஆகும். அந்த டைம் டிலே தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் எது இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க போலீஸ்கிட்ட வக்கீல்கிட்ட டாக்டர்கிட்டலாம் உண்மையை தான் சொல்லணும், பொய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே சரியான முறையில் இல்லாதனால தான் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து தேவையில்லாத சக்திகள் இதில் உள்ளே போந்து அவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணது வந்து பெரிய அராஜகம். அந்த அராஜகத்தை வந்து நிச்சயமாக வந்து பொறுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்து, அதாவது அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இது ஒரு கருப்பு புள்ளி மாதிரி. நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து இது மாதிரி இன்னொரு சூழ்நிலை வராத அளவுக்கு இப்போ இன்றைக்கி பாதுகாப்பு போட்டாங்க இல்லையா, இந்த அலர்ட்னஸ் முதலே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போது இந்த பிரேத பரிசோதனை 2 முறை நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இதோட அடுத்து வந்து அறிக்கை கொடுக்கணும்னு ஜிப்மர் மருத்துவமனையில் சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். இதோட அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இந்த 2 பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் ஜிப்மரில் இருக்கக்கூடிய அங்கே டாக்டர்ஸ் அவங்க பார்த்து அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஆக இது மாதிரி தான் நடந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து. இப்போ இந்த 2 போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுலேயும் ஏதாவது வேறுபாடுகள்னு இல்லை அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விடாப்புடியாக மாணவியோட பெற்றோர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து, அதாவது நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம உயர் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லி அதை சிபிசிஐடி என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே உத்தரவும் போட்டாங்க, அவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இதேமாதிரி போஸ்ட்மார்ட்டம் வந்து திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டமும் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஸ்பெஷல் டாக்டர்ஸ்ட்டை வந்து அதுக்கு ஒப்பீனியனும் கேட்டிருக்காங்க. இதுக்கும் மேலே அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களோ, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா இது வந்து இந்த இன்றைக்கி அந்த கிரிமினேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி ஜாதிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். சிலர் வந்து எரிப்பாங்க, சிலர் வந்து புதைப்பாங்க. இவங்களோட வழக்கம் என்னன்னு தெரியல, ஆனால் முதல்ல எரிக்கிற மாதிரி இருந்தது, இப்போ புதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற சொன்னீங்க.
அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னொரு ஆர்டர் வாங்கலாம், அப்போ வந்து இது எடுத்து நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஆர்டர் வாங்கினா அடுத்த ப்ராசஸ் அதில் எப்படி இருக்கும், மறுபடியும் எடுத்து போனா தானே தெரியும், போகாமே நம்ம எப்படி சொல்ல முடியும். இல்லை அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு வாட்டி போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அன்னைக்கு ஃபஸ்ட்டு போனப்போ சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் இவங்க திருப்பி போகலை. இப்போ போவாங்களா இல்லையாங்கிறத சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன ஐடியாவோடு இருக்காங்க, என்ன மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நீதிமன்றம் வந்து ரொம்ப இதாக தெளிவாக சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக இதுதான் வழி, நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் வந்து அரசு முறைப்படி என்ன பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்பவும் கூட இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எரிக்கிறத வந்து புதைக்காமல், அதுக்கு பின்னாடி கூட அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஐடியாக்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு இது போயிருக்கு இல்லையா, இப்போ இதில் வந்து என்ன முதல் அந்த ட்ரோன் வச்சு இப்போ விசாரணை பார்க்குறதா இருக்கட்டும், அந்த பொம்மையை வச்சு போட்டாங்க, இப்போ அது அடுத்த கட்டமாக இதோட விசாரணை எப்படி போகும்? இப்போ அன்றைக்கி வந்து வேறு யாரும் வந்தாங்களா உள்ள, அன்றைக்கி வாட்ச்மேன் இருந்தாங்களா, வார்டன் அப்படிங்கிற போஸ்ட்டில் யாரும் இருக்காங்களா, இந்த குழந்தைக்கு 10 நாள் அங்கே இருக்காங்களோ, ஆனால் அங்கே கூட 30 குழந்தைகள் அங்கே ஹாஸ்டலில் இருக்கிறதா சொல்கிறாங்க, மற்ற குழந்தைகளெல்லாம் விசாரிப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து அன்றைக்கி டவர் லொக்கேஷன் யார் யார் பேசியிருக்காங்க அந்த மாதிரி அதெல்லாம் விசாரிப்பாங்க. நிறைய டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப டீப்பாக போகும், ஆனால் கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஃப்ளாவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க, அதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, நிச்சயமாக அதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் பொருளியை கிளப்புறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது மக்கள் வந்து நம்பிடுறாங்க, என்ன சொன்னாலும் அதை நம்பிடுறாங்க, என்ன வந்தாலும் சரி நம்பிடுறாங்க, அதுதான் பிரச்சனையே. அது மட்டும் நிச்சயமாக எல்லாம் வரட்டும் பார்க்கட்டும், அதை வந்து நம்பி அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணட்டும், அது இல்லாமல் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆயிருக்கு, ஒருத்தர் 4 பேருக்கு பண்ணுறாங்க, 40 பேருக்கு பண்ணுறாங்க, 400 பேருக்கு பண்ணுறாங்க, கடைசியில் ஒரு தவறான தகவலே அப்படி 4000 பேருக்கு பரவி அது ஒரு பிரச்சனையாயிருது. இப்போ இன்றைக்கி கலவரத்துக்கு கூட நிச்சயமாக இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி புது குரூப்லாம் அட்மின் உருவாக்கியிருக்காங்க வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து, அந்த அதெல்லாம் யார் என்னங்கிறத இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் யார் மேலே தப்பு இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீதிமன்றமும் அதான் சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கணும், இந்த கலவரம் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன்.